சித்தையூர் ஹெல்த் கேர் டாக்டர் குருநர்த்தும் மருத்துவ முகாம் திருநெல்வேலி மதுரை திருச்சி மூன்று நகரங்களிலும் மாதந்தோறும் நடைபெறும். தேதி முகவரி மற்றும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க இந்த வட மாவட்டங்களில் சராசரியாக வந்து 12.5%லேருந்து 14% வாங்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு அடிப்படையில் 10.5% வந்தாங்க. திரு அன்புமணி அவர்கள் அழுந்துட்டு அவர் அந்த சைட்லேருந்து எடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இவ்வளோ வருஷம் போராடி 40 வருஷம் போராடி நம்ம ஆக்சுவலாக அவங்க எதுவும் போராடல, இதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கல. பேக்வர்ட் கமிஷனில் இது வரைக்கும் ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஒரு ரெக்கமெண்டேஷனும் வைக்கலை. அந்த வட மாவட்டங்களை பிரித்து இது வந்து ஒரு சாதி ரீதியாக ஒரு தேர்தலை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி நிறுத்தினாவது அவர் பையனை வந்து முதலமைச்சர் ஆக்க முடியுமா, அந்த கனவை வந்து நினைவாக்க முடியுமா? இந்த 10.5% வந்து இடஒதுக்கீடு குறைந்தால வந்து திமுகவுக்கு பின்னடைவாக அமையும் இல்லை? ஒரு சோஷியல் ஜஸ்டிஸில் யார் யாரெல்லாம் எவ்வளோ ரெப்ரசன்டேட்டர் இருக்காங்க அவங்களுக்கான சரியான சதவீதம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். திரு உதயநிதி அவர்கள் வந்து திமுகவோட தலைவராக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியும்? உதயநிதி அவர்கள் வந்து தொண்டராக இருக்கார், இளைஞர் அணி செயலாளராக ஆவார், திடீர்னு பார்த்தா சேப்பாக்கத்தோட வேட்பாளராக இருக்காரு. இது வந்து சாதாரண ஒரு தொண்டருக்கு நடக்குமா? வணக்கம், இது ஐபிசி தமிழ் வழங்கும் மெய்ப்பொருள். இன்று நம்மோடு இணைந்திருப்பது தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செய்யப்பட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு. அதிமுக சார்பாக வந்து 40 MPக்கள் இருந்தாங்க. அந்த 40 MPக்கள் இருக்கும்பொழுது திமுக சார்பாக வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க எப்பயும். 40 MPக்கள் இருக்கீங்க அதிமுகவில் வந்து, இது வரைக்கும் தமிழகத்துக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்பாங்க. இப்போ வந்து அதே அதிமுகக்காரங்க திமுகவை பார்த்து கேட்குறாங்க, 39 MPக்கள் இருக்காங்க திமுகவில், இது வரைக்கும் தமிழகத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் சொல்லலை, போஸ்டல் எக்ஸாம் ஆகட்டும், இது ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கான்ஸ்டுவன்சிக்கு ஆகட்டும், முன்னே இருந்தவங்களாம் வந்து என்ன எம்பி யாருன்னே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லோரையும் அடையாளப்படுத்துகிறாங்க. ஒரு உள்ளாட்சி தேர்தல் கூட இல்லாத ஒரு சூழலில் ஒவ்வொரு எம்பியும் அவங்கவுங்க தொகுதிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கால்வாய் வசதியாகட்டும், கழிப்பறை வசதியாகட்டும், ஒரு அவங்க கான்ஸ்டுவன்சியில் தெருவிளக்காகட்டும், அதிலிருந்து மத்தியில் குரல் கொடுக்கக்கூடியது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து குரல் கொடுத்துருக்கோம். எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலேயும் இருந்திருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம செய்ய முடியாத சில விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாமே ஆனால் குரல் கொடுத்துருக்கோம். 7 பேர் விடுதலை ஆகட்டும், அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். முதல் தடவை பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு யாருமே குரல் கொடுக்காத ஒரு சூழலில் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வந்து டெல்லியிலேயே ஒரு மாநாடு போட்டு அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு இது மாதிரி வந்து காஷ்மீரில் எடுத்த இந்த மாதிரியான ஒரு இது வந்து தப்புன்றத டெல்லியிலேயே வச்சு சொன்னோம். இது மாதிரியான விஷயங்கள் இப்போ போராட்டக்கூடிய அந்த ஒரு சூழலாகட்டும், இது மாதிரி ஒவ்வொரு சூழலையுமே வந்து நம்மளோட குரல் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் முதல் குரல் எங்கே நமக்கு எதிர்ப்பு வருதுன்னு பார்த்தாங்கன்னா அது முதல் குரல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய எதிர்கட்சி குரல் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் குரலாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். சரிங்க சார், இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக சார்பாக வந்து சில வியூகங்களை கையில் எடுத்தாங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு. அதில் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு 10.5% இடஒதுக்கீடு ஒன்று. திமுக ஒருவேளை ஆட்சிக்கு வருதுன்னா அந்த இடஒதுக்கீடு அப்படியே தொடருமா? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா முதல் விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் இந்த இது வச்சது வந்து கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தான். அடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எந்த ஒரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார ஒரு அறிவிப்பு இது மாதிரி வச்சு இது பண்ணாங்க. எந்த ஒரு அடிப்படையில் 10.5% வந்தாங்க? ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஏமாத்துறாங்க, அந்த சமுதாய மக்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா பொதுவாக 20% இருக்கக்கூடிய அந்த சதவீதத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உள்ள இதில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க இந்த வட மாவட்டங்களில் சராசரியாக வந்து 12.5%லேருந்து 14% வாங்கிட்டு இருந்தாங்க. குறைவு, அவங்க வந்து குறைச்சிட்டு இப்போ என்ன ஆகுன்னா மெடிக்கல் காலேஜில் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது 17% வரைக்கும் வன்னிய சமுதாய மக்கள் வந்து அந்த இதுலேயே 20% 17% வாங்கியிருக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரியான ஒரு சூழலில் இப்போ 10.5%னா நீங்கள் இன்னும் ஒரு 0.1% கூட அதிகம் வாங்க முடியாது. ஸோ இவங்களை கட்டுப்படுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல பெரிய உதாரணம் என்னன்னு சொன்னால் திரு அன்புமணி அவர்கள் அழுந்துட்டு அவர் அந்த சைட்லேருந்து எடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இவ்வளோ வருஷம் போராடி 40 வருஷம் போராடி நம்ம ஆக்சுவலாக அவங்க எதுவும் போராடல, இதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கல. பேக்வர்ட் கமிஷனில் இது வரைக்கும் ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஒரு ரெக்கமெண்டேஷனும் வைக்கலை. நீதிமன்றம் படியேறலை. இதெல்லாம் பண்ணது வந்து மற்றவங்க, சிஎன் ராமமூர்த்தி போன்றவங்க மற்றவங்களாம் பண்ணிருக்கலாம். இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்ச ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழுந்துட்டே சொல்கிறது என்ன சொல்லுவாருன்னா, அப்பா இப்போ நம்ம ஒன்று வாங்கிட்டோம்ப்பா, நம்ம இன்னும் வாங்கணும்ப்பா, இன்னும் வாங்கினா நீங்கள் என்ன வாங்கணும், அடுத்த தேர்தலில் இதையே வச்சுட்டு இன்னும் நீங்கள் எதை வாங்கணும், அதை தான் அவங்க சொல்ல வராங்களே தவிர்த்து இந்த சமுதாய மக்களை இவங்க ஏமாத்துறதுக்கான ஒரு சூழல் தான் வந்து இருக்குன்றது. நாங்கள் வந்து என்ன
செல்வன் சொல்லியிருக்கேன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லை வன்னிய சமுதாய காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணுன்றது எங்களுடைய எடுப்பீங்க திமுக ஆட்சி. ஆமாம், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சதவீதம் வந்து தொடராது அப்படி இல்லை. அப்போ வந்து ஒவ்வொரு ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப வருடங்களாவது இது மாதிரி ஒரு காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்து. ஸோ மத்திய அரசாங்கம்ல வலியுறுத்தி என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அவங்க இதில் வர்றது அது வந்து காஸ்ட் பேஸ் சென்சஸில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு கண்டிப்பாக திமுக எடுக்கும்ன்றது நான் தெரிவிச்சேன். ஸோ ஒருவேளை வந்து இந்த 10.5% வந்து இடஒதுக்கீடு குறைந்தால் வந்து திமுகவுக்கு பின்னாடியே அமையும் இல்லை? இல்லை அது என்ன அப்போ வந்து சமூக நீதி தானே, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸில் யார் யாரெல்லாம் எவ்வளோ ரெப்ரசன்டேட்டர் இருக்காங்க அவங்களுக்கான சரியான சதவீதம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது எல்லா சமுதாயத்துக்கும் வருது. அப்போ அதில் ஏதாவது ஒரு சின்ன ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா நம்ம நீதிமன்றம் போகலாம், கமிஷனுக்கு போகலாம். இது மாதிரியான இது வந்து இட் இஸ் கோயின் பி டன் அண்ட் ப்ராப்பர் ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸ். ஸோ எடுத்த உடனே கவுத்த உடனே எதுவும் இது மாதிரியான அதிமுக அரசு அறிவித்து அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆன மாதிரிலாம் நாங்கள்லாம் பண்ண மாட்டோம். வந்து ரொம்ப தெளிவாக காஸ்ட் பேஸ் சென்சஸில் எல்லாவுடைய ஒப்புதலும் பெற்று அந்தந்த சமுதாய தலைவர்கள்லாம் பேசி ஒரு சுமூகமான தீர்வு கண்ட பின்னாடி தான் அது வந்து சட்டமாக்கும். அது வரைக்கும் வந்து இந்த 10.5% தொடரும். ஆமாம், அது சட்டமாக்கியிருக்காங்க. அதனால் வந்து 6 மாதத்துக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. திமுக வந்து 6 மாதத்துக்கு அப்புறமும் இருக்குமா இல்லை? இல்லை, இப்போ அது ஒரு சட்டமாக்கியிருக்காங்க. ஆளுநர் வந்து அது ஒப்புதலுக்கு போயிட்டு அது இதாக இருக்குது. சட்டமாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சமுதாய மக்களுக்கு அதிகமாக பெற்று தந்திருந்ததை திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 10.5% அவங்கள அடக்கிட்டாங்க. 0.6% கூட வரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அது சட்ட ரீதியாக வந்து இன்னும் அதிகம் பெறணுமா இல்லை அவங்க சமுதாய ரீதிக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கும்னா அது வந்து இது பண்ணிட்டு தான் நமக்கு தெரியும். சமீபத்தில் வந்து பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார். அதாவது சிறியவனவை சிறப்பானவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லார். அதாவது மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து என்ன சார்? இல்லை, இதில் வந்து எங்களுடைய கருத்து என்னென்னா தமிழகத்துக்கு வந்து நம்ம மாநில சுயாட்சி பெறுவதற்கான நடவடிக்கைகள் தான் வந்து நம்ம எல்லாம் இழந்துட்டுருக்கோம். இது அண்ணா கண்ட கனவு, கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றினது எல்லாமே இந்த அடிமை அதிமுக அரசு வந்து மத்திய அரசாங்கம் அடகு வச்சிருச்சு. இந்த ஒரு பார்வையில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பழைய இருக்கிறதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும். எஜுகேஷன் அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, அதை நம்ம வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும். ஹெல்த்து வந்து மாநில பட்டியலில் இருந்தாலுமே வந்து மத்திய அரசாங்கோட தலையிட்டு இருக்குது. இது மாதிரியான ஒரு சூழலில் தமிழகத்துக்கான உரிமைகளை போராடிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் அவர் ஒரு சுயநலத்திற்காக நல்ல கருத்து தான் சார். அப்போ வந்து மாநிலங்கள் சின்ன சின்னதாக இருந்தால் வளர்ச்சின்றது ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுகள் அவர் சொல்கிறார். கரெக்ட், பிஜேபிக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை முதல் தடவையாக ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கியிருக்காங்க. அதாவது யூனியன் டெரிட்டரி இருக்கிறத ஸ்டேட் ஆக்குவாங்க. எங்கெல்லாம் பாஜக உள்ளார போக முடியாதோ ஆளுநர் மூலமாக, எப்படி பாண்டிச்சேரி டெல்லியெலாம் வந்து ஒரு ஆளுநருக்கு வந்து தான் கண்ட்ரோல், லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் கண்ட்ரோலு, முதலமைச்சருக்கு எந்த விதமான இது இல்லை. ஸோ அதுதான் அவங்க காஷ்மீரில் பண்ணாங்க. அதை தான் நீங்கள் தமிழகத்துக்கும் பண்ணி நம்ம மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கணும்னு அப்படி தான் அவர் விரும்புகிறாருன்னா அது வளர்ச்சி வந்து யாருக்குன்னா இது மாதிரி தமிழகத்தை உள்ளார கால் வைக்கவே முடியாமல் இப்போ பாண்டிச்சேரியில் பேக்டோர் வழியாக என்ட்ரான பிஜேபி இது மாதிரியானவர்களுக்கு இவங்க வந்து உதவி பண்ணணுன்னா அது அவங்களுக்கான வளர்ச்சி. ஆனால் தமிழகத்திற்கோ திராவிடத்திற்கோ இத்தனை நாள் கனவு கண்ட ஒரு பெரியாரின் மண்ணாக இருக்கக்கூடியதற்கோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு பின்னடைவு. இது அது மாதிரி யோசிக்கவே கூடாது. அந்த யோசனையிலேயே வந்து அதை நம்ம இது பண்ணிடணுன்றது தான் வந்து ராமதாஸ் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்தில்? எதிர்கால எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க பையனுக்கு வந்து 2016 வந்து மாற்ற முன்னேற்றம் ஏமாற்றம் அடைஞ்சு திரு அன்புமணி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு பார்த்தாரு. ஒரு அந்த பாதையில் போயிருந்தா கண்டினியூஸாக அதே பாதையில் போயிருந்துருக்கணும் இதுன்னு. ஆனால் அடுத்தடுத்து வந்து அவருக்கு அந்த நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட பின்னாடி அவங்க திருப்பியும் பல இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படியாவது அந்த வட மாவட்டங்களை பிரித்து இது வந்து ஒரு சாதி ரீதியாக ஒரு தேர்தலை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி நிறுத்தினாவது அவர் பையனை வந்து முதலமைச்சர் ஆக்க முடியுமா, அந்த கனவை வந்து நினைவாக்க முடியுமா? ஏன்னா இப்போ அந்த கட்சியே வந்து ஒரு அழிஞ்சு போகிற ஒரு பாதையில் தான் எனக்கு என்னுடைய கண்ணோட்டத்தில் தெரியும் சார். இன்னும் வந்து 30 வருஷமாக வந்து அந்த 5% வாக்கு வங்கியை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆமாம், 5% தானே. அப்போ வன்னிய சமுதாய மக்களுக்கு அவங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய இது கிடையாது. ஏன்னா வன்னிய சமுதாயத்திற்கு அதிமுகவும் கொடுத்துருக்காங்க, திமுகவும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 5 MPங்களுக்கு மேலே வந்து இந்த 24 MPங்களையே வந்து இருக்கும். இது மாதிரியான இது வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக சொல்ல முடியாது எந்த ஒரு இதுக்குமே. பட் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்கள்லாம் நிறைய பேர் அவங்கள ஏமாந்து போய் இளைஞர்கள் நிறைய பேர் வந்தது, திரு குரு குடும்பம் போன்றவர்களே வந்து அவங்க மேலே நம்பிக்கை எல்லாம் வெளியில் வந்தது, வீரப்பன் குடும்பமாகட்டும் இந்த மாதிரி வேல்முருகன் ஆகட்டும் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தவங்கெல்லாம் ஏமாந்து 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 வெளியில் வந்தவங்க தான் இருக்காங்களே தவிர்த்து புது ஏமானியம் கிடைக்கிறாங்க. சரி, இருந்தாலும் வந்து அந்த 5% வாக்கு இங்கே அப்படியே தானே இருக்குது?
இல்லை இந்த தடவை இந்த நீங்கள் அது வாக்கு வங்கின்னு மட்டும் பார்க்காம நீங்கள் அவங்க தேர்தலில் எத்தனை சீட்டு ஜெயித்தாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டிக்கிட்டது 7 பாராளுமன்ற தொகுதி எதுவுமே ஜெயிக்கல. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது. இந்த தடவை நான் சொல்கிறேன் 23 இது போட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தொய்வு தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க 35 சீட்டு வாங்கினவங்க அதுக்கு மேலே வாங்கினவங்க அதுக்கு இதெல்லாம் அது. பட் இப்போ 23 வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்களோட இதே வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு இடத்துல குறைச்சிட்டு அவங்க வாங்குறத ஏற்றிக்கிறாங்க. வாங்குறதுல ஏற்றிக்கும் போது வாங்குறதுனா வந்து அவங்க பேரம்பேசி வாங்குறதுல வந்து அதில் அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டு இதை வந்து சீட்டை வந்து அவங்க கம்மி பண்ணுற ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதுதான் அந்த மக்களுக்கான ஏமாற்றம் தான் கொடுக்குது. இந்த தேர்தலில் நீங்கள் பாருங்கள் அது வந்து எத்தனை சதவீதம் வந்து அதாவது கன்வெர்ட் ஆகுது எத்தனை சீட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒன்றும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் வந்து என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதுவும் ஜெயிக்க போகிறல, 23 வாஷ் அவுட். அப்படி மீறி போனால் 2 இல்லை 3 சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் வந்து இருக்கும். எல்லா கட்சிகளும் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக தலைவர் முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்காங்க. இப்போ வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க தொடக்கத்தில், இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர்காலத்தில் வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து திமுகவோட தலைவராக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு ஜனநாயக கட்சி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா கூட கிளை செயலாளர்லேருந்து ஒவ்வொரு யூனியன் இது ஒவ்வொன்றுமே வந்து தேர்தல் நடத்து டெமோக்ராட்டிக்காக எங்கள் கட்சிக்குள்ளாரே ஒவ்வொரு பதவிக்கும் போட்டி போட்டு வந்து தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கு வரைக்கும் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இன்டர்னல் எலெக்ஷன் நடக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இது மாதிரியான விஷயத்தில் தான் வந்து கலைஞர் இறந்த பின்பு ஒரு அவ்வளோ ஸ்மூத் ட்ரான்சிஷன் ஆஃப் பவர் வேறு உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்கலை. ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு சின்ன முணுமுணுப்பாவது இருக்கும், ஆனால் கட்சி அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்துச்சு, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். கட்சி உள்ளே இருந்து ஒரு சின்ன இது கூட இல்லை. வரக்கூடிய சத்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய சத்தங்கள் தான். கட்சி உள்ளார வந்து அவங்களுக்கு அவர் வந்து எது நடந்தாலும் வெளியிலேருந்து யாரும் கேட்கக்கூடாது. கேட்கலாம் அதான் நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கேளுங்க, அதுக்கான பதில் வந்து ஒன்றும் வரப்போகிறதில்ல. உள்ளார வந்து கேளுங்கன்றேன். உள்ளார வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் வரும். நீங்கள் வெளியிலேருந்தே கேட்டுக்கிட்டு இப்போ டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் ஒரு எலெக்ஷனை சந்திச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தா வெளியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன நமக்கு பதில் கிடைக்கும் போது? ஸோ யூ ஹேவ் டு சைன் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. உள்ளேருந்து ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க வந்து கட்சியை விட்டு நிற்கீங்க, கட்சிக்கு எதிராக செயல்பாட்டு ஆரம்பணும்னு சொல்லுவீங்க. இதுவரைக்கும் யாரும் கேட்கல. ஆமாம், கேட்கல. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டால் அப்படி பண்ணுவாங்கல்ல. இல்லை, அது மாதிரி உங்களுடைய பார்வையாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 ரூபா தான் வந்து முன்னாடி திமுக உறுப்பினர் ஆகிறதுக்கு இது வந்துட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது நீங்கள் வந்து உங்களுடைய சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளாரிருந்து தான் கேட்கணும்னு கிடையாது, அது திமுக மெம்பராக தான் இருக்கணும் இல்லை. கேட்டு நீங்கள் வெளியில் போயிடுங்க, கட்சி விட்டு வெளியில் போயிடுங்க. இல்லை, இப்போ இன்னும் சுலபமாக இருக்குது, அந்த 5 ரூபா கூட கிடையாது, ஆன்லைன் ஃபார்ம் இருக்குது, அது ரெஜிஸ்டர் பண்ண. பட் அது யாருமே பண்ண மாட்டேன்னீங்களே. ஸோ இருக்கிறதெல்லாம் உள்ளார இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கட்சி தொண்டனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு தலைவர் வராரு, அந்த தலைவர் வரும்போது வந்து கண்டிப்பாக வெளியிலேருந்து விமர்சனம் வைக்கும். நாங்கள் ஒன்றும் சொல்லலை, இந்த கட்சியை பாருங்கள் அவங்களுக்கு வாரிசு இருக்குது, எது இருக்குது, எங்கள் கட்சி நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கான ஏன் அந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, அந்த கட்சி வந்து அறிஞர் அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்து வாரிசு இல்லை, கலைஞர் வந்தார், திரு கலைஞர் அவர்கள் வந்தார். வந்தோடனே ஸ்டாலின் வர்றாரு. ஸ்டாலின் அவர்களும் கட்சிக்காக வந்து நிறைய உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவரும் வரலாம். அதுக்கடுத்து திரு உதயநிதி அப்படி வர்றது வந்து தான் ஒரு சந்தேகத்தை வருது. அதுதான் புரியுது. இப்போ 40 வருஷமான உழைப்பு வந்து கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களது இருக்குது, பண்ணியிருக்காரு. எத்தனை முறை வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர், மேயர், துணை முதலமைச்சர், உள்ளாட்சி இது எல்லாமே பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்கிறது இப்போ திரு உதயநிதி அவர்கள் வந்து அந்த பதவிக்கு ஒன்றும் வரலையே, அவர் வந்தது வந்து இளைஞரணி செயலாளர். திருப்பி நான் என்ன சொல்கிறேன், இளைஞரணி செயலாளராக ஒவ்வொரு மாவட்டமும் தீர்மானம் போட்டு தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு திமுகவில் பிரித்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து 65 மாவட்டங்களுக்கு மேலே இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரித்ததுன்னு பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு சின்ன எதிர்ப்பு குரல் கூட இல்லைல்ல, யாருமே எதிர்ப்பு சொல்லாத ஒரு விஷயத்தில் வந்தது. ஸோ அவர் வந்து அந்த இளைஞரணி செயலாளர் ஒரு திரைப்படத்துலேருந்து வந்தார், ஒரு இளைஞர்களை வந்து ஊக்குவிக்க முடியுன்ற ஒரு நல்ல இதில் வந்தார். திரைப்படத்தில் நினச்சா வந்து இளைஞர்களை ஊக்குவிக்க முடியும், இல்லை அப்படி கிடையாது. பட் ஆனால் அவர் அந்த பாப்புலாரிட்டியை கொண்டு வந்தார், இது கொண்டு வந்துட்டு அதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினச்சார். அதுக்கான ஸ்பேஸ் அந்த தீர்மானம்லாம் போட்டு அவர் தேர்ந்தெடுக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, இத்தனை மாவட்டங்களில் இவ்வளோ பேர் இளைஞர்கள்லாம் நம்ம கொண்டு வரணும்னு ஒரு என்ன கனவு திட்டம் வச்சுருந்தார். அதுக்கான இதை வேலை செஞ்சுட்டு இருந்தார், வந்தார். சீட்டு கேட்கும்போது கூட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போட்டிருந்தார், விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அவரே சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இப்போ வேண்டாம், மற்ற இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டோன்ற மாதிரி சில பேர் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் இல்லை இந்த தடவை நானும் பிரச்சாரமும் பண்ணிவிட்டு போட்டிடுறேன்ன்றது சொன்னார். இப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, என்னை ரிஜெக்ட் பண்ணுன்னா நான் தேர்தல் தான் நிற்கிறேன், நான் எந்த விதமான ஒரு பேக்டோர் என்ட்ரி மூலமாக ஒவ்வொரு ராஜ்யசபாவோ இதுவோ நான் போகலை, ஏன்னா நான் நேரடியாக மக்களிடம் சந்திக்கிறேன், போட்டிடுறேன்,
என்னை எதிர்த்து வந்து எதிர்க்கட்சிங்க முழுமையாக செயல்படுறாங்க. அப்போ மக்கள் முடிவு பண்ணிட்டோம், மக்கள் முடிவு பண்ணிட்டு எனக்கு வேண்டான்னு சொன்னாங்கன்னா என்னை நிராகரிக்கிட்டோம். ஸோ மக்கள்கிட்ட தான் கொடுக்குறாரு. அவர் படிப்படியாக வளர்ந்து அந்த நிலைமைக்கு வரணும்னா அவரோட உழைப்பு போடணும். இந்த தேர்தலில் அவர் உழைப்பு போட்டிருக்கார். அசாதாரணமான உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா கழகத் தலைவர் தளபதி அவர்கள், அதே மாதிரி மகளிர் அணி செயலாளர் கனிமொழி மேடம் அவங்க, அப்புறம் உதயநிதி அவங்கள்லாம் முழுமையாக வந்து அவங்க போராடிருக்காங்க. அவங்களுக்கான இது அந்த உழைப்புக்கான வெற்றி தான் நம்ம தேர்தலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்கான இது வந்து யாருமே போய் எடுத்துக்க மாட்டாங்க. தே லாவ் டு ப்ரூவ் தெம் செல்ஃப். அது எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அவர் வந்தப்போ கட்சிக்குள்ளார இருந்த அதிருப்திக்கும் இப்போ அவருடைய உழைப்பும் அவருடைய பிரச்சாரத்தையும் அவருடைய ஏன்னா அவர் பிரச்சாரத்தையும் வேறு மாதிரி திசை திருப்பிட்டார். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திமுக எடுத்திருந்த ஒரு ஸ்டாண்டோ இல்லை தலைவர் பண்ண பிரச்சாரமோ பார்த்தா அதிமுக வர்சஸ் திமுக தான் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து அதுதான் சட்டமன்றத்துக்கு சரியாக இருக்கும்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்த ஒரு சூழலில் இல்லை இது பாஜக பக்கம் திருப்பினா இன்னும் நமக்கு அதிகமாக பாசிட்டிவாக திரும்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செங்கலை வச்சு அந்த பிரச்சாரத்தையே திருப்பி அதுக்கப்புறம் எல்லாருமே பிஜேபி வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அது மாதிரி கொண்டு போயிட்டான். ஸோ அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதற்கான அந்த ஒரு வெற்றிக்கான இதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி அவர் உழைச்சி தில் ஹாட் இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் வந்தப்போ இருந்த கட்சிக்குள்ளார எதிர்ப்புகளும் இப்போ அவருக்கு வந்து கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸும் அந்த லெவலே மாறி இருக்கு. அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியிலையும் இவர் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் இவ்வளோ இது கொண்டு வந்திருக்காரு. அப்போ உழைக்கணும். அப்போ அந்த மேல் பொசிஷனுக்கு ஏதோ வரணும்னு யாருக்காவது ஆசைப்பட்டா அவருக்குன்னு மட்டும் இல்லை ஒரு திமுகவில் யாருக்கு ஆசைப்பட்டாலுமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்பு இருந்தால் அதற்கு வருவதற்கான வாய்ப்புகள். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து திமுக தலைவர் ஆவதற்கு திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு போட்டு மக்கள் வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கணும். கட்சி உள்ளார வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நான் சொன்னேன்ல அவருக்கு வந்தப்போ கட்சியிலேயே சில எதிர்ப்புகள் இருந்திருக்கும்னு சொன்னேன்ல, நான் சொல்லலையே வந்த உடனே எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க இதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே சந்தேக பார்வை இருந்திருக்கும். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளும் அதே தான், நான் இப்போ தான் வந்திருக்கேன் விமர்சனம் வையுங்க என்னுடைய செயல்பாடை பார்த்துட்டு விமர்சனம் வையுங்க. ஸோ அந்த ஒரு குறுகிய பீரியடில் வந்து அவரோட வளர்ச்சி கட்சியில் இருக்குது. அந்த நிலைமைக்கு அவர் போய் தலைமைக்கு பொறுப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த உழைப்பை அவர் போட்டு தொண்டர்கள்லேருந்து எல்லாரையும் எடுத்து ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மை கட்சிக்குள்ளார் அவருக்கு இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு அவர் போட்டி போடலாம். எல்லாமே இங்கே போட்டி தான். இங்கே வந்து யாருக்கு இதுலேயுமே கிரீடம் எடுத்து அவங்க தலையில் வச்சுருது கிடையாது. அந்த இதில் அவர் போட்டி போட்டு போட்டிக்கு யாராவது இருந்தாங்க இது மாதிரி அவர் இதெல்லாம் டு ப்ரூவ் தெம் செல்ஸ். ஓ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிஎம்கேலஸ் அந்த ஸ்பேஸ் இருக்குது அவருக்குன்னு மட்டும் இல்லை யார் அதில் விருப்பப்பட்டாலுமே வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து தொண்டராக இருக்கார், இளைஞர் அணி செயலாளராக வராரு, திடீர்னு பார்த்தா சேப்பாக்கத்தோட வேட்பாளராக இருக்காது. இது வந்து சாதாரண ஒரு தொண்டர்களுக்கு நடக்குமா அந்த மாதிரி? இல்லை ஏன் எனக்கே நடந்திருக்கே. இப்போ வந்து நான் ஒரு 5 வருடம் வந்து வந்து ஒரு மருத்துவத்திலேருந்து வந்து என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இவர் வந்து தலைவருடைய பையனாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலேயும் ஒரு லைம்லைட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் நமக்கு இது ஆப்வியஸாக தெரியுது. பட் ஆனால் நிறைய பேர் தொண்டர்களுக்கு ஒன்றிய செயலாளருக்கு எம்பியிலிருந்து வாய்ப்பு கொடுத்ததாகட்டும் இப்போ சட்டமன்றத்தில் போடிடுவதற்காகட்டும் நிறைய இந்த மாதிரியான தொண்டர்களுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு இதுவாக பார்க்குறாங்க இதுன்னா அவருக்கு விருப்பம் இருந்துச்சு போட்டி போடணும்னு சொல்லிட்டு அது போய் விருப்பமனு போட்டு கேட்டார். அவர் எதிர்த்து போட்டிடுவதற்கு யாரும் வரல. அந்த கட்சிக்குள்ளாரே வந்து சீட்டு அந்த பக்கம் சேப்பா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்போ வேண்டாம் நம்ம கூட்டணி கட்சிக்கு தான் அப்போ நம்ம கொடுக்கணும் இல்லை எது ஒன்று இது பண்ணும். ஸோ அவர் தலைவர் போட்டியிட்ட தொகுதி இல்லை தலைவர் மகனை வந்து யாருமே பகிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட முதல்லாங்க. யாரோ பகிச்சிக்கன்னா எதிர்ப்பு எங்கேயாவது எதிர்ப்பு குரல் வந்து அது வந்து சாந்தப்படுத்தினா வந்து அங்கே ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து எதிர்ப்பு குரலே வரலையா? எதிர்ப்பு குரல் அதான் ஒரு சூழல் இருக்கு. அப்படிலாம் இல்லை யாராவது போடணும்னு நினைச்சாங்கன்னா போடலாம் அந்த மாதிரி இது என்ன எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கலாம் மக்கள் வந்து இது பண்ண தொண்டர்கள் அப்படி நினைக்கலாமே தவிர்த்து அது மாதிரி இவங்க போய் யாரோ போட்டு எடுங்க அப்படிலாம் சொல்லிலாம் எதுவும் நடந்ததுலாம் இல்லை. இது ஒரு டெமோக்ராட் நீங்கள் சொல்கிற அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, மற்றவங்களும் பயன்படுத்திக்கலாம். வேண்டாம்னா அது நம்ம எதுவும் போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியும். அதே போல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பட்டியல் இனத்தவர்கள் யாரும் வந்து ஒரு முதன்மை பதவிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக வந்து நம்ம மாவட்ட செயலாளர்கள் பதவியை பார்த்தீங்கன்னா 1-2 பேரை தவிர யாருமே பட்டியல் இனத்தில் இருக்க மாட்டாங்க. அதே போல் முதன்மை பதவியிலையும் அப்படி தான். ஸோ இது வந்து சாதி ஒழிப்பு பேசுகிற திமுக ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் பதவி நீங்கள் சொன்னது உண்மை தான். 2 பேருக்கு வந்து கடலூரில் கணேசன் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடியில் வந்து துரைன்னு ஒருத்தருக்கு போட்டாங்க. அப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் கொடு அது கூட இப்போ இளைஞரணி செயலாளர் வந்துட்ட பின்னாடி இது மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வருது கொடுக்கணும். இளைஞரணியில் துணை அமைப்பாளராக இருந்தார் துரை, அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்திக்காமல் சில விஷயங்கள் இருந்துச்சு, அப்புறம் கட்சி விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்காங்க. பட் ஆனால் அந்த இது மட்டும் பார்க்காதீங்க. இப்போ துணை பொதுச் செயலாளரில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து அந்த இது இருக்குது. ஆர் ஆசா
அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு வந்து வந்து வாய்ப்பு கொடுத்தது. திமுகவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிளையிலேருந்து ஒன்றியத்திலிருந்து அதுக்கப்புறம் மாவட்டத்திலேருந்து ஒரு பாடியிலேருந்து மேலே தலைமை வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூணு பதவிகள் இருக்குது ஒவ்வொரு இதுக்குமே. அதில் வந்து ஒன்று பொதுப்பட்டியல், இன்னொன்று வந்து பெண்களுக்கு. ஸோ இது கிளையிலேருந்து மேலே வரைக்குமே வந்து மாவட்ட செயலாளர்னால் மாவட்ட துணைச் செயலாளர் மூணு பேர், ஒருத்தவங்க வந்து பெண்கள், ஒருத்தவங்க வந்து பட்டியல் இனத்தையும் சேர்ந்தவர், இன்னொருத்தவங்க வந்து பொது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிளையிலையும் இப்போ கிளைனா எவ்வளோ கிராமங்கள் இருக்குது. ஸோ இந்த பாடி ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்தடுத்த பாடியாக நீங்கள் வர முடியும். கிளை ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்தது வந்து நீங்கள் ஊராட்சி ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்றியத்தை ஃபார்ம் பண்ணிட்டு மாவட்டத்தை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இதில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வருது. அது இல்லாமல் வந்து ஜென்ரல் பாடி இதில் இது இருக்குது, பிற்படுத்தப்பட்டோர் இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு தான் வராங்க. அப்போது நம்ம நியமிக்க அந்த இடஒதுக்கீடை வந்து நீங்கள் திமுக பின்பற்றினாவே மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு இருந்தாலும் ஒரு 10-15 பேர் வருவாங்க. ஆமாம், அதையும் பின்பற்ற அது இல்லை இல்லை இவ்வளோ நம்ம கொண்டு வரோம்ல, இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு பைலாவில் வச்சுருக்கோம். இந்த பைலா ஒன் வந்து நம்ம இது பண்ணிட்டு வரணும். ஆனால் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு இது நம்ம நியமிக்கிறது கிடையாது. சில விஷயங்களில் போட்டியிட்டு அது ஏதாவது தப்பு பண்ணி அவங்கள எடுத்திருந்தால் நம்ம நியமிக்கிறோம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய பதவிகள் அதெல்லாம். ஸோ அதில் யார் நிறைய பேர் போட்டிடுறாங்க. எங்கள் கட்சியிலே ஒரு 3 பேர் போட்டிடலாம், 2 பேர் போட்டிடலாம். அது வந்து தேர்ந்தெடுத்து வரக்கூடியது தான். ஸோ நம்ம அதில் நியமிக்கிறதுலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நியமிச்சிருக்கோம், அதுக்கு உதாரணம் இருக்குது, துரை அவர்களை நியமித்தோம், அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது, பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு தேர்தலில் நம்ம ஒரு பைலா கொடுக்க முடியும், இது மாதிரி பண்ண முடியும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை வந்து இது ரிசர்வேஷன் வச்சு எப்படி வந்து இப்போது ஜென்ரல் எலெக்ஷன்ஸில் வந்து நம்ம பட்டியல் இனத்துக்குன்னு ரிசர்வ் தொகுதியெலாம் கொடுத்து அது மாதிரி இது பண்ணுறோமோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. யார் வேணால் போட்டிடலாம். ஸோ அவங்க போட்டிடுறாங்க. தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நான் சொன்ன அந்த பாடியிலிருந்து தான் ஹையராக்கியே இருக்குது. ஸோ அதில் அவங்க போட்டிட்டு அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா யாருமே அவங்கள தடுக்க போகிறதில்ல. ஆனால் அது மாதிரியான ஒரு சூழல் நீங்கள் சொல்லக்கூடியது உண்மைதான். வாக்கு அரசியல்னு வரும்போது ஒரு சமுதாய ரீதியாக ஒரு ஜாதி ரீதியாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் மாற்றணுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். தலித்துகளுக்கு வந்து அநீதி இழைக்கிற மாதிரி இல்லையா சார்? இல்லைங்க, அதுதான் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன் இவ்வளோ போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் மாவட்ட செயலாளர்ன்றது வந்து ஒரு போட்டியிடக்கூடிய பதவி. அந்த போட்டியிடக்கூடிய பதவியில் யாராவது ஒருத்தவங்க பட்டியல் இனத்தில் போய் சேர்ந்து இது மாதிரி போட்டிக்கிட்டாங்கன்னா யாரும் வந்து அவங்கள தடுக்க போகிறதில்ல. ஆனால் அது தேர்ந்தெடுக்கணும்ல, இவ்வளோ அந்த பைலாவில் தேர்ந்தெடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அது மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ நியமிக்கணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நியமிச்சுட்டு போகலாம். இப்போ எல்லா பதவியிலையுமே இளைஞர் அணியில் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் பட்டியல் இனத்துக்கு ஒரு இது, இந்த மைனாரிட்டி ரிலிஜனுக்கு ஒன்று, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம நீங்கள் மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்குறீங்க, அது போட்டியிடுற தொகுதி இதுன்னு சொல்லிட்டேன். கீழே இருக்கிறதுல எல்லாத்துலேயும் இருக்குது. பட் ஆனால் அது இல்லாமல் நம்ம நியமிக்கிறதுல நம்ம என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நம்ம இன்னும் அதிகம் பேர் நியமிக்கலாம். என்னோடய இதில் சப்போஸ் இது இருந்துச்சுன்னா நம்ம, ஆனால் அது பண்ணி சில இடத்துல வந்து அது சரியாக வரல, அவங்க வந்து இதை நான் சொன்ன சில உதாரணங்கள் மாதிரி. பட்டு அது மாதிரி இன்னும் அதிகம் பேரை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனமும் நம்ம மேலே வைக்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம பண்ணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போ நம்ம சில தொகுதிகளை திருப்பியும் ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி அவங்களுக்குன்னு ஒதுக்குனா தான் அது பண்ண முடியும். பட் ஐ திங்க் கூடிய விரைவில் வந்து அந்த விமர்சனமும் திமுக மேலே இல்லாத அளவுக்கு வந்து பண்ணுவோன்றது என்ன நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு போகமா? தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.